2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல், நீரவ் மோடி, லலித் மோடி என திருடர்கள் அனைவரின் பெயருக்கு பின்னாலும் ஏன் மோடி என்ற பெயர் இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ராகுல் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி குஜராத் மாநிலம் சூரத் மாவட்ட நீதிமன்றத்தில் பாஜக எம்எல்ஏ புர்ணேஷ் மோடி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி HH வர்மா ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக ராகுலுக்கு உடனே ஜாமீன் வழங்கப்பட்டது. 30 நாட்களில் தீர்ப்பை எதிர்த்து ராகுல் மேல்முறையீடு செய்யவும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பின்போது நீதிமன்றத்தில் ஆஜரான ராகுல் காந்தி பின்னர் ட்விட்டரில், உண்மை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்டது தமது மதம் என்றும், சத்தியமே தமது கடவுள் என்றும், அதை அடைய அகிம்சையே ஒரே வழி என்ற மகாத்மா காந்தியின் கருத்தை பதிவிட்டுள்ளார். டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் ராகுலுக்கு சிறை தண்டனை வழங்கியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி இந்தியாவில் கருத்து சுதந்திரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது ஒரு பாசிங் வேர்ட்ஸ், அவ்வளவுதான், கடந்து போன ஒரு வார்த்தை. எனவே நீதிமன்றம் இதை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறது, அரசு தரப்பு வழக்கறிஞர் எப்படி வாதாடி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், பாரதிய ஜனதா ராகுல் காந்தியை அப்புறப்படுத்த நினைக்கிறார், அவரை நசுக்க நினைக்கிறார். நீங்கள் ஐரோப்பாவில் போய் இந்திய ஜனநாயகம் பாரம்பரியமிக்க சிறப்பான ஜனநாயகம், ஆனால் நாடாளுமன்றத்தில் அதை செயல்படாமல் பாரதிய ஜனதா தடுக்கிறது என்று சொன்னால் அதை தேச விரோதம் என்று சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா அவருடைய குறைகளை சொன்னால் அது தேசத்திற்கு விரோதமானதா? சென்னை தலைமைச் செயலகம் முன்பு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் கருப்பு ரிப்பன் கட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையிலும் 100-க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரண்டு போராட்டம் நடத்தினர். இதேபோல் கோவை விருத்தாச்சலம் பகுதிகளில் ரயில் மறியலிலும், வேலூர், தேனி, காஞ்சிபுரம், நாகை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியலிலும் ஈடுபட்ட காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர். பாஜக அல்லாத தலைவர்கள் அல்லது கட்சிகளுக்கு எதிராக வழக்குகள் பாய்வதாகவும், இந்தியாவில் ஜனநாயகம் தொடர்ந்து ஆபத்தில் உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.